வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிக்கும் நான் ஏபிஎம் நிஸ்ரீன். நான் ராதிகா வின்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இன்று முற்பகல் பாராளுமன்றத்திற்கு வருகை. நாடாளாவிய ரீதியில் 200க்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் இன்று ஆரம்பம். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு பைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பம். நாட்டின் அபிவிருத்தி மற்றும் விமானத்துறை மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு. வெளிநாடு செல்பவர்களுக்கு போக்குவரத்து அனுமதியை வழங்க ஆப்கான் அரசாங்கம் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று முற்பகல் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார். பாராளுமன்ற கட்டட தொகுதிக்கு வருகை தந்த ஜனாதிபதியை சபைத் தலைவர் தினேஷ் குணவர்தன, ராஜாங்க அமைச்சர்களான கனக ஹேரத், நாலக கொடஹேவா, கஞ்சன விஜயசேகர, அருந்திக பெர்னாண்டோ மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான இஸ்ரு தொடங்கொட ஆகியோர் வரவேற்றனர். ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஜனாதிபதி சபைக்குள் பிரவேசித்தார். ஜனாதிபதி சபைக்கு பிரவேசிக்கும் போது 27/2 நிலையற்கட்டளைக்கு அமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவரின் வாய்மூல கேள்விகளுக்கு அமைச்சர்களான மஹிந்தானந்த அலோத்கமகே மற்றும் லசந்த அழகியவன் ஆகியோர் அளித்த பதில்களை ஜனாதிபதி செவிமடுத்துக் கொண்டிருந்தார். 200க்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவு கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமானது. மாணவர்கள் உற்சாகத்துடன் பாடசாலைக்கு வந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவிட் தொற்று பரவல் காரணமாக நாடளாவிய ரீதியில் பாடசாலைகள் மூடப்பட்டதுடன் இதன் காரணமாக மாணவர்கள் ஆன்லைன் ஊடாகவே கல்வி கற்றனர். எனினும் அதிபர் ஆசிரியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக அந்த செயற்பாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான இன்றிலிருந்து 200க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட ஆரம்ப பிரிவுகளின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிப்பதற்கு கடந்த தினம் தீர்மானிக்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி நடவடிக்கைக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் கீழ் 1 முதல் 5 வரையான தரங்களை கொண்ட மாணவர்கள் தமது கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். கடந்த ஏப்ரல் மாதத்துக்கு பின்னர் பாடசாலைகள் திறக்கப்படும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். பாசால் 200க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் அமைச்சர் தினேஷ் குணவர்தன அதனை கண்காணித்தார். அமைச்சர் இன்று காலை மகரகம் பௌத்த வித்யாலயத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். புலனறுவை மாவட்டத்தில் 129 பாடசாலைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. அவற்றுள் மெதகரிய கல்வி வலயத்தின் 18 பாடசாலைகளும் உள்ளடங்கும். அங்கு 100% மாணவர்களின் வருகை பதிவானதாக மெதகரிய கல்வி வலய பணிப்பாளர் சங்கக்குரிய சிறிகொத்த ஸ்ரீ சீவலி தேரர் தெரிவித்தார். மெதகிரிய விஹரகம ஆரம்ப பாடசாலையின் அதிபர் HM ஜெயதிஷ மற்றும் சகல ஆசிரியர்களும் இன்று சேவைக்கு சமூகம் அளித்தனர். தமது பிள்ளைகள் சிறப்பாக கல்வி கற்க ஒத்துழைப்பு வழங்குமாறு பெற்றோர் ஆசிரியர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். வேறுவழி ஆரம்ப பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின. மாணவர்கள் பெரும் ஆர்வத்துடன் பாடசாலைக்கு வருகை தந்ததுடன் அதிபர் உள்ளிட்ட ஆசிரியர்களிடம் சேவைக்கு சமூகம் அளித்திருந்தனர். களுத்துறை மாவட்டத்தின் வேறுவழி கல்வி வலயத்தின் 200க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் இன்று ஆரம்பமாகின. மாணவர்கள் பெரும் ஆர்வத்துடன் பாடசாலைக்கு வருகின்றதை காண முடிந்தது. அனுராதபுரம் மாவட்டத்திலும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பாடசாலைக்கு வருகை தந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். கொரோனா கால நீண்ட விடுமுறையின் பின்னர் கிழக்கு மாகாணத்தில் இன்று 568 பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்பட்டன. 200 மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலைகளில் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. நீண்ட விடுமுறைக்கு பின்னர் மாணவர்கள் பெற்றோருடன் ஆர்வமாக பாடசாலைக்கு வருகை தந்ததை அவதானிக்க முடிந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் பிரதேசத்தில் 48 பாடசாலைகளும் முல்லைத்தீவு வலயத்தில் 34 பாடசாலைகளும் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மாணவர்கள், ஆசிரியர்கள் பாடசாலைக்கு வருகை தந்திருந்தனர். திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்களிலும் 200 மாணவர்களுக்கும் குறைந்த 588 பாடசாலைகள் இன்று திறக்கப்பட்டன. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மாணவர்கள் பாடசாலைகளுக்கு ஆர்வமாக வருகை தந்திருந்தனர். திருக்கோவில் வலயத்தில் உள்ள சுமார் 25 பாடசாலைகள் இன்று திறக்கப்பட்டன. 70 வீதமான மாணவர்கள் பாடசாலைக்கு வந்திருந்தனர். 25 பாடசாலைகளில் பணியாற்றிய 180 ஆசிரியர்களில் 168 ஆசிரியர்கள் இன்று கற்பித்தல் நடவடிக்கைகளுக்காக வருகை தந்திருந்தனர். 18-19 வயதுகளுடைய மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் இன்று ஆரம்பமானதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடிலிருந்து 16 மற்றும் 17 வயதுடையவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஆசில குணவரத்தன தெரிவித்தார். ආරම්භකර අවුරුදු 18 19 වයස් කාණ්ඩවල එන්නත් කරන්නේ හෙට දින සිට අවුරුදු 16 17 18 19 යන වයස් කාණ්ඩ හතරේ 18-19 வயதுகளுடைய மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் முதல் கட்ட நடவடிக்கை கொழும்பு மாவட்டத்தை மையப்படுத்தி கடந்த 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாடு தழுவிய வகையில் ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த 18 மற்றும் 19 வயதுடையவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. විදුහල්පතිතුමාත් කලාපාධ්‍යාපන අධ්‍යක්ෂකතුමාත් දිස්ත්‍රික් සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂකතුමාත් ඒ වගේම අදාළ සෞඛ්‍ය වෛද්‍ය නිලධාරිනියත් එකතුව කුමන පාසල්වලද ඉස්සල්ලාම කරන්නේ ඊළඟට කොයි පාසල්ද කියන එක කාලසටහනක් අනුව ඔවුන් විසින් සකස් කරනවා ඇති. මේ සඳහා අවශ්‍ය එන්නත්වක ප්‍රධාන වසංගත රෝග ඒකකයේ මගින් මේ වන විටත් සෑම දිස්ත්‍රික්කයකටම ලබා දීලා අවසන්. එම නිසා එන්නත් වල කිසිම හිඟයක් නැහැ. අපි මේ ලබා දෙන්නේ Pfizer එන්නත මේන් අපි ලබා දෙන්නේ එක මාත්‍රාවක් පමණයි. களுத்துறை மாவட்டத்தில் 18 மற்றும் 19 வயதுடையவர்களுக்கு தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. பேருவலி அல் ஹுமேசரா தேசிய பாடசாலையிலும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றது. பிரதேச சபை காரியாலயங்களிலும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. காலி ஸ்ரீ தர்ம வித்யாலயத்திலும் இன்று தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. காலி ஸ்ரீ தர்ம வித்யாலயம் மற்றும் காலி மீப்பாவள ஆகிய பாடசாலைகளிலும் மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் 18-19 வயதுடையவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. வவுனியா தமிழ் தேசிய பாடசாலை உள்ளிட்ட பல பாடசாலைகளில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கண்டி உயர் மகளிர் கல்லூரியிலும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. சுமார் 2000 மாணவர்களுக்கு இதன் போது தடுப்பூசி ஏற்றப்பட்டதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஆசில குணவரத்தன தெரிவித்துள்ளார். கொரோனா ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை 2,76,39,397 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. 1,47,89,068 பேருக்கு முதல் டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதுடன் 1,28,50,329 பேருக்கு 2 டோஸுகளும் ஏற்றப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் மாத்திரம் 11,593 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 533 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் 360 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்தார்கள். அதன்படி குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 4,93,674 உயர்வடைந்துள்ளது. 26,088 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். மன்னார் மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் பி வினோதன் தலைமையில் நானாட்டான், முசலி, மாந்தை மற்றும் மடு ஆகிய சுகாதார பிரிவுகளில் மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. கொரோனா தொற்று 2022 ஆண்டு வரை நீடிக்கும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வறிய நாடுகளின் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் மந்தகரமாக இடம்பெறுவது தொற்று நீடிப்பதற்கு காரணமாக அமையும் என்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. உலகில் பல நாடுகளின் மொத்த சனத்தொகையில் 40% இரண்டு தடுப்பூசிகளையும் வழங்கியுள்ளது. வறிய நாடுகளில் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் மெதுவாக இடம்பெறுகின்றன. ஆப்பிரிக்கா சனத்தொகையிலே 5% மாத்திரமே இதுவரை தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வறிய நாடுகளுக்கு தடுப்பூசிகளை வழங்க முன்வந்தாலும் அவை இன்னும் முழுமை பெறவில்லை என்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. உலகில் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 49,37,000 கடந்துள்ளது. மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 24,27,00,000 கடந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் சுற்றுலாத்துறை மற்றும் விமான சேவை துறையை மேம்படுத்துவதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமைச்சர்களான நாமல் ராஜபக்ஷ, பிரசன்ன ரணதுங்க ஆகியோரோடு இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே நடத்திய கலந்துரையாடலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இந்த சந்திப்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வரும் நாடுகள் வரிசையில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை சனத்தொகையில் பெரும் பகுதியினருக்கு 2 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்களுக்கும் தடுப்பூசிகளை வழங்கும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எதிர்வரும் நாட்களில் இந்தியாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அமைச்சர் கூறினார். மத உறவுகள் அடிப்படையில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் வாய்ப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. நிந்தவூர் பிரதேசத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் ஏ சித்தி பெற்ற மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு நிந்தவூர் அலஷ்ரக் தேசிய கல்லூரியில் இடம்பெற்றது. பெஸ்ட் ஆஃப் யங் சமூக சேவைகள் அமைப்பின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் புகாது தலைமையில் இந்த பாராட்டு நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதேசத்தின் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்திருந்தனர். ஆரியடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் மீள்குடியேற்றப்பட்ட வறிய குடும்பம் ஒன்றுக்கு வீடொன்று நிர்மாணிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டுள்ளது. மீள்குடியேற்ற அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டுடன் இராணுவத்தினர் இந்த வீட்டினை நிர்மாணித்திருந்தனர். இந்த வீட்டை பயனாளிக்கு கையளிக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண பாதுகாப்பு படை தளபதி மேஜர் ஜெனரல் CD வீரசூரிய உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மடவளை YMMA பேரவையினால் வருடாந்தம் நடாத்தப்படும் விசேட இரத்த தான முகாம் மடவளை YMMA கிளையின் தலைவர் MM ரியாஜ் தலைமையில் இடம்பெற்றது. கொரோனா காலகட்டத்தில் வைத்தியசாலைகள் நிலவும் இரத்த பற்றாக்குறையை கருத்திற்கொண்டு கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளின் வேண்டுகோளுக்கு இணங்க இரத்த தான முகாம் ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதிநிதியாக அகில இலங்கை YMMA பேரவையின் தேசிய தலைவர் ஷஹீடம் ரிஸ்மி 19வது தடவையாக நிகழ்வை உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். இந்த இரத்த தான முகாமிலே ஆண் பெண் இருபாடரும் கலந்து கொண்டனர். சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய இரத்த தான நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இனி சில உள்நாட்டு செய்திகளின் தொகுப்பு. சர்வதேச சகரியா குறுந்திரைப்பட விழாவில் உலகில் சிறந்த படைப்பிற்கான விருதை ஹசந்த பிரபுத்தி பெற்றுக்கொண்டார். மார்டின் என்ற பெயர் இந்த குறுந்திரைப்படத்திற்கு சூட்டப்பட்டிருந்தது. இவர் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக தாயகம் வந்தடைந்தார். உலக புகழ்பெற்ற நாவலாசிரியரான ரோல்ட் டாலின் லேம்ப் டு த ஸ்டோலர் என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு இந்த குறுந்திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருந்தது. பூட்டானில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் உலகில் சிறந்த குறுந்திரைப்படத்திற்கான விருது இவருக்கு கிடைத்துள்ளது. ஈரான் மற்றும் தென்கொரிய திரைப்பட விருது வழங்கும் விழாக்களின் இறுதி சுற்றுக்கும் சகரியா எனும் குறுந்திரைப்படம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ලංකාවේ ෆිල්ම් ඉන්ඩස්ට්‍රි එකක් තියෙනවා කියලා තුර්කියට ගිහින් කියලෙන්න මට හැකියාව ලැබුණා. ඉතින් ඒ සතුට ලංකාවට අරගෙන ඔබට ලබා දෙන්න ශ්‍රී ලංකාවේ සිනමාවට ලැබී ඔබට පරිත්‍යාග කරන්න තමයි අත්‍තරම අද ආවේ. මේක මම හිතන්නේ මේ ලංකාවේ සිනමා ඉන්ඩස්ට්‍රි එකේ සිනමා කර්මාන්තයේ ආරම්භයක් විදියට තරුණයෙක් විදියට මට ගොඩක් සතුටක් තියෙනවා. ඉතින් බොහොම ස්තුතියි මාත් එක්ක දිගටම ඉන්න හැමෝම. අතරමැදියන්ගෙන් තොරව இடைத்தரகர்கள் இன்றி விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்வதற்கு தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொடர்பான அறிவினை வழங்குவது தொடர்பான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மொரககந்த, வளவு மற்றும் தம்புத்தேகம் ஆகிய மகாவரி வலயங்களில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான வேலை திட்டம் நாட்டில் முதற் தடவையாக முன்னெடுக்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியின் கீழ் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. தெற்கு அதிவேக வீதியின் அம்பலாந்தோட்டை இடைமாறல் பகுதிக்கு அருகில் அதிவேக வீதியின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியை உடைத்துக்கொண்டு யானைகள் அதிவேக வீதியின் ஊடாக பயணம் செய்த காட்சிகள் கையடக்க தொலைபேசியில் இவ்வாறு பதிவாகியுள்ளது. செய்திகளின் நிறைவாக சாராம்சம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று முற்பகல் பாராளுமன்றத்திற்கு வருகை. நாடளாவிய ரீதியில் 200க்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் இன்று ஆரம்பம். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியேற்றும் நடவடிக்கை ஆரம்பம். நாட்டின் அபிவிருத்தி மற்றும் விமானத்துறை மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு. வெளிநாடு செல்பவர்களுக்கு போக்குவரத்து அனுமதியை வழங்க ஆப்கான் அரசாங்கம் தீர்மானம். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.